ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஷூட்டிங் ஸ்பாட்ல சரக்கு அடிச்சிட்டு போயிருக்கீங்களா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு யாரை பார்த்து கேட்டா யாரை பார்த்து கேட்டா நடிச்சதுக்கு அப்புறம் பேமென்ட் இதெல்லாம் டீல்ல விட்டுட்டாங்களா எத்தனை 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 முதல்ல அவருக்கு பேமென்ட் கொடுத்திருந்தா அவருக்கு கேளு என்னைய பார்த்து கேட்டிருப்பாரா பேமென்ட்லாம் கொடுத்துதா செய்யோ புக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தான் பண்ண நடிக்கிறீங்க புக் பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போய்ட்டு இல்லை இதில் வேணா அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணியிருக்காங்களா இங்க ஒரு நம்ம சிறுத்தசி சிறுத்தசிவாங்க கொஞ்சம் வளர்த்துக்குங்க தாடியை நமக்கு ஹைடராபாத் செஞ்சு கொடுக்கும் அதுக்கு பிறகு நானும் அடிச்சு அடித்து 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 கற்றுவதுலேருந்து வேக எல்லாம் கூட தெரிஞ்சு போச்சு அந்த பிக் பாஸில் பாட்டு போட்டாதான் தான் எந்திரிப்பாங்க ஒவ்வொருத்தரும் அதுவே பாட்டு போட்டு நெழிஞ்சு கிழிஞ்சு அப்படியே அவங்க இப்போ என்ன அப்படி அந்த மாதிரி ஆயிரும் அதே மாதிரி அஜித் சார் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் அவர் வந்து உட்காந்துருப்பார் அந்த திட்டு இருக்கும் செவரு அந்த செவத்தில் உட்காந்துக்கிட்டு கிளாஸ்க்கும் ஒரு டீ ஒரு அசிஸ்டண்ட் வச்சுட்டு உட்காந்துருப்பார் அவர் ப்ரொடக்ஷன் கூட வந்திருக்க மாட்டாங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் கண்டிப்பாக பஞ்சுவாழ் எட்டரை மணிக்கு எல்லாரும் வித்து மேக்கப்போட செட்டில் இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அதுக்கு கரெக்டான காரணம் இருக்கணும் அது தவறா இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் பார்த்து அழுதுருக்காங்க இருக்காங்க இப்படி ஒரு நல்ல மனுஷன் ரஜினி சார்லேருந்து பிரபு சார்லாம் வந்து அரை மணி நேரம் பேசியிருக்காரு வெளியே வயபுரிய நான் வந்து ஒன்னு என்னமோ நினைச்சேன் உண்மையிலேயே மிகப்பெரிய ஹேண்ட்ஸ்அப்புலாம் சொல்லியிருக்காரு பாஸ்கர் அவர் இல்லாதப்ப மாமாவை பத்தி எங்கிட்ட சொல்வார் எம் எஸ் பாஸ்கர்லாம் வந்து ஒரு நாகையா மாதிரி ஒரு குணச்சித்திர வேசத்தில் அப்படி அவரை யூஸ் பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டாங்களே நான் இல்லாதப்ப என்ன பத்தி சொல்லுவார் டிசிப்ளின் பங்கு இருக்கிற நடிகர் இல்லையா சார் உங்களோட அனுபவத்தில் எனக்கு வந்து நான் பஞ்சுவாலிட்டியாக இருக்கேன் ஏன்னா அதனால தான் நான் உள்ளுக்குள்ளே வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பத்தரை மணிக்கு வருவோம்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆமாம் பத்து இருபதுக்கு நான் வந்துவிட்டேன் காரணம் என்ன ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போனோம்னா நம்ம எதாவது பேசலாம் இல்லை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு வரைக்கும் அந்த இடத்த பார்க்கலாம்ங்கிறதுக்காக அப்புறம் இன்னொன்று எதுக்காக நான் என்னையே பெருமையாக சொல்லிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பிக் பாஸோ பிக் பாஸோன்னு சொல்லி சொன்னீங்க அந்த பிக் பாஸில் பாட்டு போட்டால் தான் எந்திரிப்பாங்க ஒவ்வொருத்தரும் அதுவே பாட்டு போட்டு நெழிஞ்சு கிழிஞ்சு அப்படியே அவங்க இப்போ அப்படி அந்த மாதிரி ஆயிரும் ஆனால் எனக்கு அந்த பாட்டே போட வேணாம் எனக்கு மணியும் தெரியாது நம்ம ராத்திரி ரெண்டு மணியாக மூணு மணியாக நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் ரெகுலர் பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம அலாரம் வைக்காமலே எழுந்திரிச்சிடுவோம் பல் தேய்ச்சிட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சுருவோம் டேரக்ட்ரஸ்கிட்ட பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டிங்கன்னா கமல் சார்கிட்ட நான் பார்த்தேன் அதை ஓகே கமல் சார் அதே மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் சார் ஆகட்டும் வாஸ் சார் ஆகட்டும் அதே மாதிரி சிவாஜி சாரை பற்றி சொல்லுவாங்க முதல் மரியாதை டைம்லாம் வந்து வாரத சார் வந்து சன்ரைஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு கிளம்பி போயிடுவார்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி மேக்கப் போட்டு வாரத சார் வர்றதுக்கு முன்னாடி சிவாஜி சார் உட்காந்துருப்பாராம் அவர் அதே மாதிரி தளபதி அப்ப சொல்லுவாங்க தளபதி அப்ப ரஜினி சார் வந்து மணி சாரே வந்து ராத்திரி தூங்க மாட்டார் நாலு மணிக்கு ஷார்ட் எடுப்பாங்க தெரியுமில்ல நாங்கள் டெல்லியில் டெல்லியில் போய் ஷூட் பண்றோம் ராவணனு நாலு மணிக்கு ஃபுல் வண்டியே ரோட்டில் தெரியாது ஓட்ட முடியாது நமக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் வண்டியில் போகிறதுக்கு அதில் காட்டுக்குள்ள அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவோம் காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு அதே ஐஸ்வர் அந்த அஞ்சு மணிக்கு போய் எல்லாரும் ரிகல்சர் பார்த்து கிரைனு ட்ராலி எல்லாம் போட்டு அந்த காட்டுக்குள்ள நீங்கள் உள்ளுக்குள்ளே வழியே தெரியாது டார்ச் அடிச்சுட்டு போகணும் உள்ளே ஒருத்தர் மிஸ் ஆகிட்டா கூட திரும்பி அதுலேருந்து வெளியே வர முடியாது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகணும் நடந்து நாலு மணிக்கு அஞ்சு உள்ளே போய் எல்லாம் கிரைன் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க ஸோ தமிழ் ஹிந்தியில் அந்த பக்கம் ஐஸ்வர்யர் ராய் போகிறாங்க அபிஷேக் பச்சன் போகிறாங்க போகிறாங்க அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் ஏன்னா அந்த ஒரு ஷாட் எடுத்து முடிச்சேன்னா மறுபடியும் தமிழ் எடுக்கணும்லாம் விக்ரம் சார் இருப்பார் அபிஷேக் பச்சன் சார் இருப்பார் எல்லோரும் இருப்பாங்க அது மாதிரி அந்த ஜான்சின்னு ஒரு ஊர் டெல்லியில் அதுவும் டிசம்பர்ல எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க டிசம்பர்ல ஜான்சியில போய் காலைல அஞ்சு மணிக்கு ஷூட்டிங் பண்றாருன்னா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சினியாசுங்க அதில் உட் பண்றதுலாம் நம்ம பாக்கியம் தான் நமக்கு அவ்வளவு பேரும் கொஞ்சம் இங்க வந்து எட்டு மணிக்கு ஸ்டார்ட்டுக்கு சொன்னாலே ஒரு சில பேர் வந்து பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தான் வருவாங்க இல்லை எட்டு மணிக்கு சொன்னாலே ஆனா அஞ்சு மணிக்கு ஒரு உலக அழகி அப்படின்னு இல்லை அவர் படத்தில் யாராக இருந்தாலும் அங்கே கேப்டனும் அவர் தான் ஆக்சுவலிட்டி ஆமாம் அந்த மாதிரி அஞ்சு மணிக்கு போய் கூப்பிட்டு போய் அஞ்சு அஞ்சு டு அஞ்சரை ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே ஷூட்டிங் இருக்காது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட்டு தான் எட்டு மணிக்கு மேலே அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு கேரவன் கொடுத்துருப்பாரு ரொம்ப லாங்காக இருந்தால் நம்ம கேரவன்லேயே கூட படுத்துக்கலாம் அதே மாதிரி அஜித் சார் பார்த்திங்கன்னா அமர்க்களம் ஷூட்டிங் அப்போ காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டு இல்லை ஆறரை மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் சரண் சார் அப்படின்னாக்கும் அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் அவர் வந்து உட்காந்துருப்பார் எங்கள் ஃப்ளாஸ்கில் டீ வச்சுக்கிட்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்துருப்பார் சினிமா தேட்டர் ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் செகண்ட் ஹேண்டு ரெட் கலர் கார் அப்போ அதுதான் வச்சுருந்தார் அவர் அப்போ அந்த சேரு கீருட்டு இது வேணும் அது வேணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த திட்டு இருக்கும் செவரு அந்த செவத்தில் உட்காந்துக்கிட்டு ஃப்ளாஸ்க்கும் ஒரு டீம் ஒரு அஸ்டண்ட் வச்சுட்டு உட்காந்துருப்பார் அவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் கூட வந்திருக்க மாட்டாங்க இத்தனை அமர்கம் இருபத்தஞ்சாவது படம் அப்போ அப்ப அப்பயே அது அது வெளிநாட்டுக்கு போனாலும் சரி அதே மாதிரி விஜய் சார் நான் பார்த்த வரைக்கும் டைரக்ட்டை போகும்போது டைம் சொல்லி ஒன்று கேட்பார் மேக்கப்போடு நீங்கள் எட்டு மணிக்கு இருந்தால் போதும் அப்படின்னாக்கும் அவர் ஏழு மணிக்கு மேக்கப்போடு அங்கே இருப்பார் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சிக்கு காரணம் கண்டிப்பாக பஞ்சு அதே மாதிரி கமல் சார் ஹேராம் படத்தப்போ அவர் எல்லாத்துலேயுமே பஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டு இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு ஆடியோ லான்ச்சாக இருந்தாலும் சரி ஆர்கனைஸ் பண்ணுறதுல ஆறு அஞ்சுக்குன்னாக்கா ஆறு அஞ்சுக்கு ஸ்டேஜ் ஸ்க்ரீன் ஓப்பனாக நிற்பார் அப்படி அந்தளவுக்கு ப்ரொஃபெக்ஷன் எல்லாத்துலேயும் அதேமாரி ஷார்ட்டு ஒம்பது மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட்னா எட்டரை மணிக்கு எல்லோரும் வித் மேக்கப்போட செட்டில் இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அதுக்கு கரெக்டான காரணம் இருக்கணும் அது தவறாக இருந்ததுன்னா பேக்கப் அவர் சொந்த படம் அவர் நினைச்சா எத்தனை லட்சமாக ஒரு அவ்வளோ பேர் ஹிந்தி தமிழ் ரெண்டு லாங்குவேஜ் பென்னிமில்ல அவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்கோம் கேரளமுக்கு ஸோ அந்த டைமிங் மிஸ் ஆச்சு ஏதாவது ஃபால்ட் இருக்குதுன்னா பேக்கப் பேக்கப்பு தான் ம அதுக்கு பிறகு யார்டையும் கோவப்படுறதோ சத்தம் போடுறதோ சத்தம் இது இவ்வளோ உதரணும் நான் ப்ரா ப்ராப்பராக டைலாக் கொண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவார் எட்டு மணிக்கு உங்களுக்கு இந்த கார் பிக்கப் பண்ண வரும் வண்டி நம்பர் டிரைவர் பேர் டிரைவர் நம்பர் எட்டு அஞ்சுக்கு வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்புவீங்க இருபத்தஞ்சி நிமிஷம் இங்கே ட்ராவல் டிவனை சாப்பிட்றீங்க மேக்கப் போடுறீங்க ஒம்பது மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆட் இது வரைக்கும் அவங்கவுங்களுக்கு பிக்கப் பண்ணுற வண்டி யார் என் கூட நடிக்க போகிறா என்ன டைலாக் பேசணும் அவ்வளோ ப்ரிசைஸாக கிளியர் பேப்பர்ல இருக்கும் எல்லாமே அப்போ நீங்க ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் எடுக்கும்போது ஒரு ஆள் வரலனா அப்போ என்ன நினைப்பார் அவரு அப்போ இவருக்கு ஏன் அந்த ப்ரோக்ராம் சொல்லலை இல்லை இதை நீங்க மதியானம் தான் எடுக்க போறீங்கன்னு நினைச்சு அதனால அவங்கள மதியானம் வர சொன்னேன் அப்போ நீங்களே மதியானம் எடுத்துக்கங்க நான் கிளம்புறேன் நீங்க தானே அப்படின்ட்டு அவ்வளோ அந்த கோவக்காரர்ன்றதை வந்து ரஜினி சாரே பதிவு பண்ணியிருக்காரு ஒரு கமலாச கோவத்தை பார்த்தல நான் பார்த்துருக்கேன் அந்த மூமெண்ட் நீங்க பார்த்திருக்க நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் அந்த தொழில் விஷயமா தான் கோவம் இருக்குமே தவிர வேற எதை பத்தி இருக்கு அதே மாதிரி நான் அதிகமாக மனம் விட்டு பேசிய சினிமா துறையில மனம் விட்டு நிறைய பேசியிருக்கேன்னா கமல் கமல்சாட்ட தான் என்னுடைய கஷ்டங்கள் ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்க சொல்றீங்க இல்லையா ஏற்றம் இறக்கம் ஒரு நடிகனுக்கு இருக்கும் சொல்றீங்க இல்லையா ஒவ்வொரு படம் முடிஞ்சதுக்கு பிறகும் இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் முடிஞ்ச உடனே இந்த படத்துக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய வேற மாதிரி ஒரு லெவல் வரும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு மாசங்க நாங்க அந்த ஒரு இப்ப வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டார் மாடியை ஒரு மொட்டை மாடி இருக்கும் அங்கே வீட்டில் அங்க வெளியே தான் பேசிட்டு இருப்போம் மணிக்கணக்காக நின்று பேசிட்டு இருப்பார் அப்புறம் என்ன படங்கள் வந்தது அடுத்து படம் இருக்கு ஒரு ஃபேன் கிரேசி இதே சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இருப்போம் ஒரு கிரேஷ்மோகன் சார் நிற்பார் பசுபதி அண்ணன் நான் யார் போனால் அந்த வெளியே அந்த ஒரு கார்டன் சும்மா ஒரு இது மொட்டை சார் ஒரு மாதிரி இருக்கும் ஓப்பன் ஓகே அங்கே நின்று தான் பேசிகிட்ருப்போம் அங்கே ரோட்டில் போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டு போவாங்க நமக்கு வந்து அப்படி இருக்கும் எப்படி பார்த்து அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் பேசிகிட்டு இருப்பார் அப்போ உபை எக்ஸ்பிரஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குல்ல சார் இல்லை ரொம்ப எல்லாேருமே படம் பார்த்தவங்களாம் இருக்கும் நாங்களே நீங்கள் ஏதாவது சம்பளம் அதிகமாக கேட்டீங்களா சார் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் சம்பளம்னு எந்த படத்துக்கும் கெட்டதில்லை என் கேரக்டரை கேட்பேன் என்ன கொடுக்குறேன்னு கேட்பேன் அவ்வளோதான் அதேமாதிரி மேனேஜரும் வச்சிக்கிட்டதில்லை இல்லை ஃபுல் த்ரோ தான் பண்ணுவேன் வேறு எதாவது பண்ண மாட்டேன்ல சார் யாருமே கேட்கல சார் அப்புறம் தான் நான் சொல்கிறதுக்கு முன்னே இவ்வளோ பேர் பார்த்தாங்களே யாருமே கூப்பிடில்லையா எனக்கு இதுதான் சினிமாக்காரங்க மேலே கோபம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஆதங்க அது இதுக்கு பிறகு மறுபடியும் அவர் பாருங்களேன் ஒவ்வொரு தடவையும் என்னை தூக்கி கொண்டு வந்து ஒரு கோபுரத்தை மேலே உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுவார் ஒவ்வொரு முறையும் ஒரு எனக்கு வந்து ஒரு தகப்பன் ஸ்தானமா அண்ணன் ஸ்தானமா இல்லை ஒரு குரு ஸ்தானமா இதையும் தாண்டி வேற எதாவதான்னு கூட எனக்கு அவருக்கு நட்பு தெரியாது அந்த அளவுக்கு இப்போ பிக் பாஸ் வந்து அவருக்கும் பிக் எந்த சம்மந்தமும் கிடையாது நிறையா பேர் கேட்டாங்க கமல் சார் கூட சொன்னாரா கமல் சார் இல்லை அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அதே மாதிரி அந்த ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது சொன்னார் இந்த எவ்வளவு பேர் நீங்க சொன்னீங்கல்ல ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்தில் பார்த்து அழுதுருக்காங்க என்னைய இப்படி ஒரு நல்ல மனுஷனா ரஜினி சார்லேருந்து பிரபு சார்லாம் வந்து அரை மணி நேரம் பேசியிருக்கார் வெளியே வையாபுரி என்ன நான் வந்து ஒன்று என்னமோ நினச்சேன் உண்மையிலே மிகப்பெரிய ஹேண்ட் ஷாப்லாம் சொல்லியிருக்கார் அளவுக்கு வெளியே வரும்போது கமல் சார் நிப்பாட்டிட்டு வையாபுரி இது வரைக்கும் நான் சொன்னது பழித்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது நடக்கலை ஆனால் இப்போ வெளியே போகிறீங்க இந்த சினிமா உலகம் உங்களை வேறு மாதிரி பார்க்கும் இதற்கு பிறகு உங்களுக்கு வேறு ஒரு பரிமாணம் கிடைக்கும் இப்போ ஒரு குடும்பத் தலைவன் ஆகிட்டிங்க நீங்கள் நீங்கள் வெளியே போய் பாருங்கள் அப்போ தெரியும் உங்கள் பேரும் புகழும் பிறகு சினிமாவில் உங்களை எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சரி வந்தாச்சு வந்துட்டு திரும்ப அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாதம் போச்சு நாலு மாதம் போச்சு அஞ்சு மாதம் அப்புறம் இடையில எப்பயும் போட ஆஃபீஸ் போகிற மாதிரி போனேன் இப்போ பிஸியாக இருக்கீங்களா இல்லை சார் நான் முதல்ல எப்படி இருந்தே அதே மாதிரி தான் இருக்கேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா யாரும் கூப்பிட்டாங்க இல்லை சார் யாரும் கூப்பிட்ல நீங்க அவர்கிட்ட சொல்லிக்கலா சார் இந்த லக் ஒரு சினிமாவில் இருக்கும் அவருக்கும் அது அவர் முழுக்க முழுக்க பகுத்தறிவு அவர் வந்து எம் எஸ் பாஸ்கர் அவர் இல்லாதப்ப மாமாவை பத்தி எங்கிட்ட கேட்பாரு என்கிட்ட சொல்வார் எம் எஸ் பாஸ்கர்லாம் வந்து ஒரு நாகையா மாதிரி ஒரு குணச்சித்திர வேஷத்துல அப்படி அவரை யூஸ் பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டாங்களே நான் இல்லாதப்ப என்ன பத்தி சொல்லுவார் சார் இந்த ஆதங்கத்தை அவர் நமக்கு தான் பண்ணியிருந்தா எனக்கு நானும் அவருக்கு பண்ணி சொல்லியிருக்கேன் மாமா இப்போ சார்ட்ட பேசிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் வந்து உங்களை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டார் சார் அந்த ஆதங்கம் அவருக்கு நல்ல நடிகர்களை பயன்படுத்தலைன்னா அவருக்கு அந்த சினிமா மேல உள்ள ஒரு ஆதங்கம் அது யாராயிருந்தாலும் ஓப்பனாக சத்தம் போடுவேன் நல்ல நடிகைகள்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு சவுண்டாவே அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டானிக் மாதிரி இன்னும் நம்ம கதைப்போம் ஷோவில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம் இன் யுவர் மைண்ட் திஸ் ஆர் தட்டென்ட் இதெல்லாம் பட் உங்களுக்கு வந்து மனசாட்சி தொட்டு சொல் மனசாட்சியோட ரிப்ளிகேஷன் தான் சரியோட ப்ரொடியூசர் உங்களை மாதிரி வந்து என் மனசுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மனசு உங்க மனசு மாதிரி தான் இவர் மனசும் ப்யூர் ஒரு விஷயத்துல கலரு மத்த விட்டுருங்க இப்ப நான் ஒரு சாம்பிள் கொண்டு பண்ணி காட்டுறேன் நான் என் மனசாச்சேவே பண்ணி காட்டுறேன் சரி பண்ணேன் இவரு ஆக்சுவலாவே ப்ரொடியூஸும் எப்ப பேமெண்ட் போடுவீங்க பேமெண்ட் எப்ப லாஸ்ட்டா போட்டாரு அப்படின்ற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் உம் பேமெண்ட்டே போடல பேமெண்டே போடல இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷூட்டிங் ஸ்பாட்ல சரக் அடிச்சுட்டு போயிருக்கீங்களா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு யாரை பார்த்து கேட்டேன் யாரை பார்த்து கேட்டேன் அதாவது சரக் அடிப்பேன் அடிச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போனதில்லை என்ன காரணம்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு உண்ண உடை உடுத்த உடை இருக்க இடம் இன்றைக்கி இந்த பேர் புகழ் ஒரு தொழில்னு ஒன்று இருக்குதுன்னா அந்த தொழில் தான் அதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது அதை நான் இன்றைக்கு வரைக்கும் தெய்வமாக மதிக்கிறேன் இதுக்கு முன்னாடியும் இல்லை இதுக்கு பிறகும் கிடையாது சூப்பர் சார் சினிமாவில் வந்து நடித்ததுக்கப்புறம் அப்புறம் பேமெண்ட்டே தராமல் டீலில் விட்டுருக்காங்களா எத்தனை 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 முதல்ல அவருக்கு பேமெண்ட் கொடுத்துருந்தா அவருக்கு கேள்வி என்னை பார்த்து கேட்டுருப்பாரா பேமெண்ட்லாம் கொடுக்க தான் தெரியும் நிறையா இதுக்கு என்ன காரணம்னா நம்ம மேனேஜர் நான் சொன்ன மாதிரி மேனேஜர் வச்சுக்கிட்டதில்ல அதனால் வந்து பேமெண்ட்டும் பேசுறதில்லை அப்படி பேசுகிறது வந்து சரி ஓகே கடைசி நேரத்தில் வந்து எப்பயுமே கடைசியில் போகும்போது யார் கொஞ்சம் சரி எது சொன்னாலும் ஓகேண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க செக்கு நிறையா பவுன்ஸ் ஆகிருக்கு ஆனால் அவ்வளவு பெருசா ஏமாந்தது இல்ல நான் நடந்திருக்கு நடந்தது புக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நடிக்கிறீங்க புக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு இல்ல இப்ப நான் அப்புறமேட்டு ஷூட்டிங் வச்சுக்கலாம் இல்ல இதுல வேணாம் அடுத்த படத்துல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவாய்ட் ஒன்னா இரு வாழ்க்கை பூரா பாதி அப்படித்தானே போச்சு புக் பண்ணிட்டு அப்புறம் இல்ல சித்த சிறுத்திவா அவர் படத்துக்கு கூட லாஸ்ட் படம்னு நினைக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தாடியெல்லாம் கூட வளர்க்க சொல்லிட்டாங்க தாடியெல்லாம் வளர்த்துற ராசகர்னு அசோசியேட் இருக்கார் ஃப்ரெண்டு தான் அஜித் சார் படத்துக்கு ஆமாம் அப்போ சார் சொன்னார்னு சொல்லி போய் பார்த்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தாடி வளருமா நல்லா எனக்கு தாடி வளர்த்தபோது ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்களேன் இந்த காலத்துலேயும் ஃபோட்டோ எடுத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் வையா ஃபோட்டோலாம் எடுத்து நானும் அனுப்பி இந்த மாதிரி தாடியோட இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வளர்த்துக்குங்க தாடியை நமக்கு ஹைதராபாத் ஷெடியூல் இருக்கும் ராமோஜ்ராவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு நானும் ஃபோன் அடித்து 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 கட்டவர்கள் இருந்து ரேகை பூரா ரேகையெல்லாம் கூட தெரிஞ்சு போச்சு அவ்வளோ ஃபோன் பண்ணியிருப்பேன் நம்ம அசோசியேட் சார் இருக்கும் அப்புறம் நம்ம சிவா சார் இருக்கும் அவங்க யாரும் எடுக்கவும் முடியல இருக்கனா இல்லையான்னு கூட இல்லை அது எவ்வளோ பெரிய வேதனை ரொம்ப பெரிய வேதனை

அந்த ஊர்வசி ஊர்வாசி மேடம் கூடலாம் காம்பினேஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஆசை அப்போ நடக்கையில் அடிச்சிருங்க சார் அடிச்சிருக்கேன் வேணாம் ஏற்கனவே தொடவிக்கணுமே ஆமாம் வாத்தியார்ட்டு கூட அடிவாக இருக்க மாட்டார் இப்போ யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனா தான் அடிவாகிறது பாஸ் டைமில் உள்ள என்னடா இவ்வளோ அட்டுழையும் பண்ணுறீங்க அவங்களாம் அடிக்கணும் போல இருக்கு நான் எப்பயும் தோணி இருக்கீங்களே யாரும் பார்த்து அதில் பார்த்துருப்பீங்களே இன்னும் ஃபோர்ஸாக அடிக்கிறேன் இல்லை அது என்னடா முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளைக்கு வந்து ஒரு சின்ன எல்லாரு மேலேயுமே ஒரு கோபமாகவே இருந்தது எதுக்கான நம்ம பண்ண தவறுகள் நினச்சி நான் நிறைய வந்து பாராட்ட தவறி இருக்கேன் போட்டி பொறாமைகள்லாம் நிறையாவே இருந்திருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓகே யாரை பார்த்தாலும் ஒரு அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்டரில் நம்ம ஃபோட்டோ போடலைனாக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும் ஒரு படத்தில் சீனை தூக்கிட்டாலும் நம்மளை விட ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் பாராட்ட வரலை மனசு ஆனால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளைக்கு பிறகு தான் நம்ம பண்ண தவறுகள்லாம் உணர்ந்து ஆகா நம்மளை தான் பெரும்பாலும் அடிக்கணும்னு நினச்சிருக்கேனே தவிர இன்னொருத்தர் ஏன்னா நான் அவ்வளவு இப்போ தப்பு பண்ணியிருக்கேன் முன்னாடி இவ்வளவு தவறு பண்ணிட்டு நமக்கு வரல வரல நான் இப்படி பண்ணலை நம்மளை பாராட்டில நம்மளை கூப்பிட்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கோமே நம்ம யாரை பாராட்டியிருக்கோம் முதல்ல அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன நானே சவுக்கால் அடிச்சுக்கணும்னு தோணியிருக்கு ஆனால் மற்றவங்களை அடிக்கிறத விட சார் ஹீரோ ஆகணுமே இந்த படத்தில் ஹீரோன்னு அடிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் எப்போயா வந்துருக்குங்களா அழைப்புகள் வந்திருக்குங்களா இல்லை எனக்கு ஒரு படம் பண்ணேன் மலையில் நடைந்த தங்கம்னு சொல்லி அது வந்து அந்த அந்த கதைக்கு நான் ஆப்ட் அப்படி தான் பிரபு சாலமன் சாருடைய அஸ்டண்ட் தான் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஓகே அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சது அதற்கு பிறகு மூவ் பண்ண முடியல அப்புறம் வந்து என்ன ஃபைனான்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் வந்து சரி நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை இருந்தது பாலுமேந்திர சார் படம் மாதிரி இருக்கும் ஒரு வீடு மாதிரி நல்ல கதை அருமையான கதை பள்ளியில் தான் ஷூட் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க இதுதான் கதை ரொம்ப ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சது அப்போ அவர் கேட்கும் பொழுது சரி சார் நீங்கள் எதாவது தெரிஞ்சால் பண்ண முடியுமா அப்படின்னு அப்படியே விட்டு போய் நைசா வீட்டு பத்திரத்தை வேணால் கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணுவோமா படம் முடிஞ்சுன்னா வந்துடுவோம் நாங்கள் சரி பத்திரத்தை வச்சிருங்க அடுத்து என்னைய கொண்டே வச்சுருங்க அப்புறம் பிள்ளைகளையும் வச்சுருங்க அவ்வளோதானே அங்கே சம்பாதிச்சு அங்கேயே இல்லை அதுக்காக சொன்னேன் உங்களுக்கு ஹீரோவாக நடிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு அதனால் நீங்கள் வந்து நீங்கள் எதை வேணாலும் வைக்க தயாரினாங்க அப்படியே தூக்கி போட்டது தான் அப்படி வேறு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது நான் எப்பயும் காமெடியன் தான் உங்களுக்கு வேணால் வீட்டில் ஹீரோவாக இருப்பேன் ஆனால் அது நல்ல ஸ்கிரிப்ட் இல்லை நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் அது வரல அது அதுக்கு பிறகு நிறைய பேனர்லாம் வச்சுருந்தோம் அதுக்கு கோயம்பேட்டில் வடமல்லி பஸ் ஸ்டாண்டில் பார்க்கில் அதை பார்த்துட்டு நிறையா பேர் கேட்டாங்க ரொம்ப நல்லா டிசைன்ஸ் எல்லாம் அப்படின்னு அப்படி அப்படியே விட்டாச்சு அதற்கு பிறகு அந்த எண்ணம் வரலை தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட அனுபவங்கள் அதையும் தாண்டி நீங்கள் சினிமாவுக்கு வந்து வரணுன்றதுக்காகவும் வந்ததுக்கு அப்புறம் வந்து கஷ்டப்பட்ட பிரயத்தனங்கள் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிங்க முக்கியமாக வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து ஸ்கேல நல்லா கேள்வி கேட்டீங்க மனசாட்சியாக தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்ஸ் ஓகே நன்றி சினி உலகத்தில் இவ்வளவு நேரம் என்னோடய போமா நிகழ்ச்சியில் எங்கூட சேர்ந்து அருண் அருணும் கதைச்சிருக்கிறாரு நீங்கள் ஏற்கனவே பல பேர் கூட கதைச்சதை பார்த்துருப்பீங்க எங்களுடைய கதை உரையாடல் கதச்ச உரையாடல் எப்படி இருந்ததுங்கிறத நீங்க அந்த இது மூலமா என்னமோ சொல்லுவாங்களே கமெண்ட்ஸ்ல போடுங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க இதெல்லாம் ஏன் இப்படி தடுமாறுறேன்னு கேக்குறீங்களா அதான் சொல்லி சொல்லி இப்ப இவர் அடிச்ச மாதிரி என்னையே ஸ்கேல கூட்டி அடிச்சா என் பையன் இதை கற்றுக்க அதை கற்றுக்கன்னு நான் சொன்னேன் இப்போ நாளைக்கு வந்து கைக்குள்ளே சினிமா வரும்ன்றாங்க இப்போ கைக்குள்ளே வச்சு தான் சினிமாவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி கைக்குள்ளே சினிமா வந்துருச்சுன்னா எங்கள் பழப்பெல்லாம் என்னடா ஆகிறது ஆனால் நான் கற்றுக்கிட்டது போதும் அப்படிங்கிறத இருக்கேன் ஆனால் இது எனக்கு நிம்மதியாக இருக்குது இதுவள நேரம் உங்களோட எல்லா விஷயம் பந்துகிட்டதில் மிகப்பெரிய சந்தோஷம் சந்தோஷமாக இருங்க தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க தேங்க்யூ சார் தேங்க்ஸ் கே சொல்லி சரிப்பா அப்படினு சொல்லி எம்ஜிஆர் சொன்னோன்னு அவன் எம்ஜிஆர் படத்துக்கு பாடுறேன்னு எல்லாரையும் சொல்லியிருப்பான் ஒருவேளை அவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் பெரிய பெரிய ஆயிடுவான் ரொம்ப தோல் நினைஞ்சேன் அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு ஆயிரம் நிலவே இலவேபா